தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் வந்து தன் தந்தைக்கு மரியாதை செலுத்தியது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் கடற்கரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலை மீண்டும் நிறுவப்படும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அப்பாவோட 91வது பிறந்த நாள் அரசு வகையில இப்ப 3 வருஷமா கண்டினியூஸா பண்ணிட்டு வர்றதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, வந்து அப்பாவுக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு போனதுல எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. பாருங்களேன், இந்த பாருங்க, இந்த கூட்டத்தில இருந்தே தெரியுமே, இன்னும் வந்து அப்பா வந்து நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது சந்தோஷத்தோட தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். சிவாஜி ஐயாவுக்கு வந்து யாருமே வந்து அவர் மனசுல இருந்து எடுக்க முடியாது. அந்த வகையில பாருங்க, வருஷம் வருஷம் விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு நிச்சயமா நடக்கும், வருங்காலத்துல நடக்கும்ங்கிறதா என்னோட நம்பிக்கை. கோரிக்கை வச்சிருக்கோம், நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும். பின்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நடிகர் திலகம் சிவாஜியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய நலனை கருத்தில் கொண்டு காமராஜரோடு இணைந்து பணியாற்றிய பெருமை சிவாஜிக்கு உண்டு என பெருமிதம் தெரிவித்தார். நம்முடைய வரலாற்று பாத்திரங்களை நேரடியாக தத்ரூபமாக நம் கண்முன் நிறுத்திய பெருமை அவர்களுக்கு உண்டு. தேசிய நலனை கருதி பெருந்தலைவர் காமராஜரது தலைமையை ஏற்று அவரோடு இணைந்து பணியாற்றி நாட்டு நலனுக்காக தன்னுடைய உயர்ந்த பணியை ஆற்றியதை இந்த நேரத்திலே நான் நினைவுகூர விரும்புகிறேன்.